Dear children, பாருங்க, does the house tempt the poet to enter it? Does it tempt, அப்படின்னு என்னது போயிட்டுக்கு தான் tempt ஆகுது இல்லையா? So yes, the house tempted the poet to enter into it. Does the house tempt the poet to enter into it? Yes, எழுதணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. அப்புறம் த ஹவுஸ் tempted the poet to enter into it அப்படின்னு கொஷினில் இருக்கிற அப்படியே அதை எடுத்து எழுதினீங்கனாலே யூ வில் கெட் மார்க்ஸ். Does the poet go to the house? No, the poet does not go to the house. What stopped the poet from going to the house? What stopped the poet? Her fear stopped the poet. அவங்க என்ன பயந்தாங்க அதனால அவங்க அந்த வீட்டுக்கு போகலை. Her fear stopped her. What is beside the house? அந்த வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருந்தது? Beside the house, a tree is beside the house. ஆன்சர் என்னது? A tree is beside the house. நீங்கள் இப்படி எழுதலாம், beside the house sits a tree அப்படின்னு எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். In what way the tree is mystery? In what way the tree is mystery? இல்லை what kind of tree it is? இதை எப்படி வேணாலும் கேள்வி கேட்பாங்க. நம்ம என்ன எழுதலாம்? இட் த ட்ரீ நெவர் க்ரோஸ். The tree never grows leaves. It neither grows tall nor gets smaller. இதுதான் அதோட மிஸ்ட்ரி. ஸோ த ட்ரீ இஸ் அ மிஸ்ட்ரி. என்னென்னா அந்த ட்ரீயில் வந்து எங்கேயாவது நம்ம மரத்தை பார்த்துருப்போமா? இலையே இல்லாமல், வளரவே வளராமல், ரைட்டுங்களா? அப்புறம் குட்டையும் ஆகாமல் அந்த மாதிரி ஏதாவது ட்ரீ நம்ம பார்க்கல. அப்படி எது இருந்தால் அது என்ன விழுந்துடும் அந்த ட்ரீ. அப்படிலாம் ட்ரீஸ் இருக்காது ஜென்ரலாக. பட் இங்கே வந்து இது மிஸ்ட்ரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. புரியாத ஒரு புதிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ஆல் த சீசன்ஸ் மென்ஷன் ஹியர்? நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எஸ் ஆல் த சீசன்ஸ் ஆர் ஆல் த ஃபோர் சீசன்ஸ் ஆர் மென்ஷன் ஹியர். என்னென்ன சீசன்ஸ் அங்கே இருக்குது பாருங்கள், வின்டர், ஸ்ப்ரிங்கு, சம்மரு, ஃபாலு. ஸோ எல்லா நாலு சீசனும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் நம்ம, சரிங்களா? டஸ் த பொயட், அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். அடுத்த க்வெஸ்சன் வந்து 21வது க்வெஸ்சன். டஸ் த பொயட் நோ த ட்ரீஸ் மிஸ்ட்ரி? போயிட்டுக்குதா தெரியுமா? தெரியாது. நோ, ஷி டஸ் நாட் நோ. அதை தான் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அந்த போயமில், அந்த வீட்டில் என்ன நடக்குது, அந்த ட்ரீக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்கிறாங்க. When does the poet drive past the house? எப்பெல்லாம் அவங்க வந்து அந்த வீட்டை கடக்கிறாங்க? The poet drives past the house every day. அந்த லைனை அப்படியே எடுத்து நீங்கள் எழுதுனீங்கன்னா யூ கெட் மார்க். புரிஞ்சு எழுதணும். The poet drives past the house every day. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். What does the poet feel about? இங்கே என்ன இருக்குது அடுத்த க்வெஸ்சன்? What is the season mentioned in the third stanza? Third stanza என்ன இருக்குது? The season mentioned is summer season is mentioned here. Third stanzaல summer seasonை mention பண்ணியிருக்காங்க. When does the poet feel about the house? The poet feels this house is one of a kind. எப்படி அந்த அது வந்து ஒரு ஒரு வகையான வீடு, ஒரு வகையான வீடுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? வாட் டஸ் அ போயட் ஃபீல் அபவுட் த ஹவுஸ்னால் என்னது? அது ஒரு வகையான வீடு. இது போயட் ஃபீல்ஸ் ஹவுஸ் ஆஸ் அ கைண்ட் ஆஃப் அ கைண்ட். வாட் பிளேஸ் வித் அவர் மைண்ட்? நம்ம மைண்டில் என்ன ப்ளே ஆகிட்டுருக்கு, ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா த மிஸ்ட்ரி ஆஃப் த ஹவுஸ் வந்து நம்ம மைண்ட்லேயே ஓடிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி கவிஞர் நினைக்கிறாங்க. அதை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். டஸ் த ஹவுஸ் ரிமைன் சேம் எவ்ரிடே? ஒரு ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கா? இல்லையே. நைட் ஆனால் லைட் வந்துடுது, சம்மர் ஆனால் ப்ரைட்டாக இருக்குது, ஆனால் இப்போ வந்து அதனோட ரிமைன் ஸ்டோரியெல்லாம் அது பண்ணால் இதாக. ஸோ நோ, தி ஹவுஸ் டஸ் நாட் ரிமைன் சேம் எவ்ரிடே. இதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும்? நோ, அவ்வளோதான். No, the house does not remain same every day. How does the poet consider the house to be a mystery? எப்படி அந்த poet வந்து அது ஒரு அந்த அந்த வீடு வந்து ஒரு புதிராகவே இருக்குன்னு நினைக்கிறாங்க? The poet could not understand. Poetக்கு வந்து என்னது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ என்ன நடக்குது அந்த வீட்டுக்குள்ளார? The poet could not understand the happenings in the inside the home. அதுதான் ஆன்சர். அதான் அதனால தான் அவங்க மிஸ்ட்ரி ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. What rumors may be almost What rumors
மேபி அபவுட் த ஹவுஸ். என்ன ரியூமர்ஸ் இருக்கும் அந்த வீட்டை பற்றி? தேர் மேபி கோஸ்ட் இன் த ஹவுஸ். நம்மளாம் ஒரு இமேஜினாக ஆன்சர் சொல்லலாம். ஏன்னா அதில் என்ன நடக்குதுன்னே கவிஞருக்கு தெரில. என்ன ரியூமராக இருக்கும்? ஃபால்ஸ் ஸ்டோரி, மேபி கோஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஆன்சர் எழுதலாம். டஸ் அ போயட் நோ வாட் ஹேப்பன் இன்சைட் த ஹவுஸ்? நோ, தி போயட் டஸ் நாட் நோ வாட் ஹேப்பன் இன்சைட் த ஹவுஸ். வாட் இஸ் அ மிஸ்ட்ரி அபவுட் த ஹவுஸ்? நோ, நமக்கு வந்து தெரியாது என்ன மிஸ்ட்ரின்னு. நோ ஒன் நோஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த ஹவுஸ். நோ ஒன் நோஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த ஹவுஸ். சம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இங்கே பார்த்துடலாமா என்னென்ன இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஆன் அண்ட் ஆஃப். ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னா என்னது? ஆன்கிறது ஆன்கிறத சினோனிம் வச்சுக்கிட்டோம், ஆஃப்ங்கிறது ஆண்டோனிம் ஆகிடும். ஸோ ஆப்போசிட் வேர்ட்ஸு இடையில அண்டு வச்சு வருது. ஸோ இந்த மாதிரி வந்தால் இதை அசனன்ஸ். ஜென்ரலாக பக்கத்து பக்கத்தில் வந்தால் அது ஆக்ஸிமோரான்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லுவோம். இங்கே இடையில அண்டுங்கிறது ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ ஆப்போசிட் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஸோ ஆப்போசிட் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் அசனன்ஸ். ஆன் அண்ட் ஆஃப் என்னது? அசனன்ஸ். அதே போல் ஃப்ளிக்கர். ஃப்ளிக்கருங்கிறது வந்து என்னது? நம்ம வந்து என்னது ஃப்ளிக் ஆகுது, லைட்டு வருது போகுது, ஃப்ளிக் ஆகிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த சவுண்டு, அந்த பர்டிகுலர் சவுண்டு வந்ததுன்னா தட் வேர்ட் இஸ் கால்ட் அஸ் ஆர்னமெட்டாஃபிக். ஆர்னமெட்டஃபியா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னது? ஆர்னமெட்டாஃபியா. இது எல்லாமே உங்கள் புக் பேக்கில் இருக்குது, ப்ளீஸ் கோ த்ரூ இட். அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்? வாட் பிளேஸ் இன் யுவர் மைண்ட் இட் பிளேஸ் த இட் இஸ் அ கைண்ட். வாட் பிளேஸ் இன் யுவர் மைண்டுங்கிறது என்னது? பர்சானிஃபிகேஷன். ஓகேங்களா? என்ன இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அது? அந்த லைனில் இருக்கிறது இட் பிளேஸ். பிளேஸ்னால் அது விளையாடுமா? மனிதர் ஆக்குறாங்க அது வந்து என்னது? ஹியூமன் பீயிங்கோட கம்பேர் பண்ணுறாங்க வீட்டை. ஸோ அது வந்து என்னது? பர்சானிஃபிகேஷன். அதே போல் த ட்ரீ சிட்ஸ், இட்ஸ் அ பர்சானிஃபிகேஷன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா சீசனும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து என்னது? கெட்டிங் ஸ்மால் ஆர் க்ரோயிங் டால். எவர் க்ரோயிங் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் டால். இட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னது? பாரடாக்ஸ். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னது? பாரடாக்ஸ். அப்புறம் இந்த கொஷின் கேட்டிருக்கிற அத்தனையுமே என்னது? வாட் ஹேப்பன் தேர், ஹவு குட் திஸ் பி, ஹவு குட் திஸ் பி அப்படின்னா என்னது? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, ரிட்டாரிக்கல் கொஷின். வாட் ஹேப்பன் இன்சைட் த ஹவுஸ், ரிட்டாரிக்கல் கொஷின். ஹவு குட் திஸ் பி, ரிட்டாரிக்கல் கொஷின். வாட் ஹேப்பன் இன்சைட் தேர், வாட் ஹேப்பன் இன்சைட் தட் ஹவுஸ், ரிட்டாரிக்கல் கொஷின். இந்த மாதிரி வர்றது எல்லாமே என்னது? ரிட்டாரிக்கல் கொஷின் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இது எல்லாமே உங்களோட புக் பேக்கில் இருக்குது. வாட் யூ அண்ட் யுவர் வந்து யாரை ரெஃபர் பண்ணுது? ரீடர், நம்மளை ரெஃபர் பண்ணுது. யூ யுவருங்கிற வார்த்தை, வாட் ரெஃபர்ஸ், ஹூம் ரெஃபர்ஸ் டு யூ, வாட் டு யூ மீன் பை யுவர் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா, யூ ஆர் யுவர் ரெஃபர்ஸ் டு த ரீடர் ஆஃப் த போயம், ரீடர் ஆஃப் த போயம். ஃபால்ங்கிறது, வாட் இஸ் அ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஃபார் ஃபால், இல்லை வாட் இஸ் அ மீனிங் ஆஃப் ஃபால். ஃபால்னு என்னது? ஆட்டம் சீசன் அப்படின்னு நீங்கள் வந்து எழுதணும். ரியூமருக்கு வாட் இஸ் அ அமெரிக்கன் இங்கிலீஷ், அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் இருக்குது. சாரி, ஆர்யூ எம்ஓஆர் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் என்ன வரும்? யூ வரும். ஆர்இ ஆர்யூ எம்ஓயூஆர் அப்படின்ற வரும். தேங்க்யூ சில்ட்ரன் ஃபார் லிஸ்னிங் திஸ் போயம்.